இன்றைய ஆத்மீக தேன் 89 சங்கீதம் 15-16 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்திலே நாள்தோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியிலே உயர்ந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவரே. ஆனபடியால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்து கொள்கிற எவனும் அவன் எந்த இடத்திலும் குறைந்து போக மாட்டான். தேவனுடைய முக பிரகாசத்தினால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா இருக்கும். அவனை என் தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய நீதி நிமித்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் நிலை நிறுத்துகிறவரா இருப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய வசனத்தை தியானிக்கின்றதான நாங்கள் இந்த வருட இறுதியிலும் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலும் அதிகமாக எங்கள் உள்ளத்திலே உம்முடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து அதிலே ஜெயத்தை சௌந்தரித்துக் கொள்ளும்படி அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, எவர்களெல்லாம் உம்முடைய இரட்சணிய பாடல்களை துதித்து பாடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நீர் இறங்கி அவர்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காப்பீராக. நம்பிக்கையின் பாடல்களை பாடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சினால் இடைகட்டி அற்புதங்களை காணும்படி அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.